கனடாவில் கைது செய்யப்பட்ட ஹுபாய் நிறுவனத்தின் தலைமை நிதி நிர்வாக அதிகாரியை நாடு கடத்துவதற்கான முயற்சிகள் தொடரும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது சீனாவின் சரணடைதல் ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் கனடாவும் உள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியது இந்நிலையில் அமெரிக்க நீதித்துறை நேற்று இவ்வாறானதொரு அறிவிப்பை விடுத்துள்ளது இதேவேளை சட்டத்தின் விதிகளை அமல்படுத்துவதற்கான கனடாவின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் பரஸ்பர முயற்சியை பாராட்டுவதாகவும் நீதித்துறை குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டில் உரையாற்ற ஹுவாய் நிறுவனத்தின் தலைவர் இதில் விரைவான தீர்வை எதிர்பார்ப்பதாகவும் இது தொடர்பாக நேரடியாக தொடர்பு கொள்ளப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்